சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம தெலுகில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆன முப்பது ரோஜிலோ பிரேமிச்சடம் எலா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பது நாட்களில் காதலிப்பது எப்படி அப்படின்னு அர்த்தம் இது ஒரு வித்தியாசமான ரொமான்டிக் காமெடி ஃபேன்சி படம் இந்த கதையில் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கும் ஆனால் இந்த ஜென்மத்தில் ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருப்பாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட ஆன்மா ஹீரோயின் உடம்புக்குள்ளேயும் நம்ம ஹீரோயினோட ஆன்மா ஹீரோ உடம்புக்குள்ளேயும் இடம் மாறிடும் எதனால் அப்படி ஆச்சு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு கடைசியாக அவங்க ஆன்மா அவங்கவுங்க உடம்புக்கே இடம் மாறிச்சா இல்லையா அப்படின்ற கேள்விகளுக்கு ரொம்ப காமெடியாகவும் ஒரு வித்தியாசமான முறையில் பதில் சொல்லியிருக்க படம் தான் இது அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்க மற்ற வீடியோஸையும் ப்ளே பண்ணி பாருங்கள் இன்னும் பத்து சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம சேனல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடோம் ஸோ புதுசாக அந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கடைசியாக ஒரு லைக்கும் பண்ணுங்கள் இப்போ கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சாமியார் பூஜை இருக்காரு அப்போ அவரோட சிஷியம் வந்துட்டு அம்மா சாமி உண்மையான காதல்னால் என்ன அப்படின்னு கேட்குறான் இதை கேட்ட அந்த சாமியார் உடம்ப பார்க்காம மனசை பார்த்து வரது தான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட அவங்க சிஷியம் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு கேட்குறான் இப்போ அந்த சாமியார் ஒரு உதாரணம் சொல்கிறாரு இப்போ அப்படியே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் நடந்ததை காமிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்காத டைம் அது இவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கே முறப்போ எனக்கு நிச்சயம் பண்ணபடி கல்யாணம் நல்லா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஹீரோயின் முறை அங்கே வராரு இவர்தான் தான் நம்ம கதையோட ஹீரோ வந்தவர் ஹீரோயினுக்கு ஒரு கொலுசு ஒன்று வாங்கி எடுத்துக்கிட்டே வராரு இப்போ நாளைக்கு நடக்க போகிற குத்துச்சண்டை போட்டியில் நான் கலந்துக்கு போகிறேன்னு சொல்கிறாரு ஹீரோயின் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவரு கலந்துக்கிட்டால் தொண்ணூறுரூவா பரிசு கிடைக்கும் அந்த காசை வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு வேண்டிய வீடு நகை எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தொண்ணூறு ரூபாயிலே பிளான் எல்லாம் போடுறாரு ஹீரோயினும் சரின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டு ஒன்று வருது பாட்டு முடிஞ்ச உடனே ஹீரோயின் அவங்க அம்மா வந்துட்டு அம்மா இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன் முறை என்ன குத்துச்சண்டையில் கலந்துக்க போகிறானா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஏற்கனவே ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க அப்போ ஹீரோயின் அவங்க அம்மா வந்துட்டு ஒழுங்காக அவனை போய் தடுத்து நிறுத்து இல்லாட்டி இன்றைக்கி சாயந்தரமே கூட என் தம்பியை பிடிச்சி அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஹீரோயின் வேகமாக ஹீரோவை தடுக்கலான்னு போகிறாங்க ஆனா அதுக்குள்ள வெள்ளக்காரங்க கூட ஹீரோ குத்துச்சண்டையில் கலந்துகிட்டு இருக்காரு ஹீரோ நல்லாவே சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்ப கரெக்டா பிரேக் டைம் விடுறாங்க அங்கே ஹீரோயின் வராங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இங்க ஏற்கனவே ரெண்டு பேர் கலந்துகிட்டு இறந்தெல்லாம் போயிருக்காங்களாமே நமக்கு இந்த பணம் எல்லாம் வேணா வந்துரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோ நான் ஜெயிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்தில் பிரேக் முடிஞ்சிருச்சு வாங்கன்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ ஹீரோயின் மரியாதை என் கூட வா எங்க அம்மா எனக்கு வேற ஒரு மாப்பிள்ள வேற பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க லேட் ஆகிறதுல கடுப்பான ஹீரோ போய் அப்ப அவனையும் கட்டிக்கப்போ போ அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்தில் சொல்லிட்டு போறாரு அதனால ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க இப்போ ஹீரோ அங்க நல்லாவே சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வரான் மச்சான் அவன் முறை பொண்ணுக்கு சாயந்தரமே வேற ஒரு மாப்பிள்ள கூட கல்யாணம் அவங்க அம்மா ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோவோட கவனம் தசை திரும்புது இந்த கேப்பை பயன்படுத்தி அந்த வெள்ளைக்காரன் ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சிட்றான் அவன் அடியில் ஹீரோ கீழே விழுந்து இறந்தே போயிடுறாரு இப்போ அதே நாள் சாயந்தரம் ஹீரோயினுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளை கூட கல்யாணம் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க சாமி கிட்ட வந்து நான் அவ்வளோ சொல்லி என் பேச்சை கேட்காம சண்டை தான் முக்கியன்னு போயிட்டான் சரியான பிடிவாதக்காரன் எனக்கு அவன் மேலே பயங்கரமாக கோவம் இருக்குது ஆனால் அவனை மனசில் வச்சுக்கிட்டு என்னால் வேற ஒருத்தன் கூட வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க அதனால் அரளி விதையை அரைச்சி சாப்பிட்டு ஹீரோயினும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவத்தோட இறந்துடுறாங்க இப்போ ப்ரெசென்ட்ல இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் இந்த சாமியாரோட சிஷியன் ஏ சாமி நான் உண்மையான காதல் கதையை கேட்டால் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டுதானே செத்தாங்க அப்படிங்கிறான் இதை கேட்ட இந்த சாமியார் கதை இன்னும் முழுசாக முடியல அவங்க ரெண்டு பேரும் மறுஜென்மை எடுத்து மீண்டும் பிறந்து வந்திருக்காங்க ஆனால் சாகும்போது ரெண்டு பேரும் என்ன கோவத்துல இருந்தாங்களோ அதே கோபத்தில் தான் இப்போ ரெண்டு பேரும் பிறந்து வந்திருக்காங்க இப்போ ரெண்டு பேர் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் திரும்ப ரெண்டு பேர் கண்டிப்பாக இந்த இடத்த தேடி வருவாங்க அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ப்ரெசென்ட்டில் பாக்ஸிங் க்ளவ்ஸோட நம்ம ஹீரோ நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்போ டக்குன்னு ஒருத்தர் நம்ம ஹீரோ எட்டி உதச்சி எழுப்புறாரு இவர் தான் ஹீரோ அவங்க அப்பா அப்போ ஹீரோ வந்துட்டு என்னப்பா நான் பாக்ஸர் ஆகிற மாதிரி ஒரு நல்ல கனவு கண்டேன் அதுக்குள்ளே எழுப்பி விட்டுட்டே அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட இவங்க அப்பா முதல்ல அரியர்லாம் கிளியர் பண்ணி டிகிரி முடிக்கிற வழியே போடுறான் அப்புறம் பாக்ஸர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காரு இவருக்கு இவங்க அம்மானா பெருசாக பிடிக்காது அம்மா தானே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதை இல்லாம தான் நடந்துக்குவார் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுவாரு அப்போ ஹீரோ அவங்க அப்பா வந்துட்டு நீ பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ இந்த செமஸ்டரில் ஒரு பேப்பராது ஒழுங்காக பாஸ் பண்ணு நீ கேட்டபடி உனக்கு நான் ஒரு பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு நாகார்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பைக்கில் வரான் வந்து ஹீரோ வீட்டுக்கு வெளியே ஹார்ன் அடிக்கிறான் நம்ம ஹீரோட க்ளோஸ் இவன் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா காலேஜ் போவாங்க அவன் வந்தா ஹீரோக்கு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போவான் இப்ப ஹீரோட கேங்ல இன்னொருத்தன் இருக்கான் மூணு பேரும் காலேஜ்ல சின்ன சின்ன காமெடி கலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த ஜென்மத்தில் ஹீரோயின் பிறந்திருக்காங்க அவங்களும் அதே காலேஜுக்கு வராங்க இவங்க வேற காலேஜ்ல இருந்து நேரம் ஃபைனல் இயர் தான் இங்க வந்து சேர்ந்துருக்காங்க ஆனா வந்த உடனே அங்க இருக்க பொண்ணுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்ருதி அப்படின்ற பொண்ணு அங்க படிக்கிறாங்க அவங்க கூட ஹீரோயின் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க இந்த ஸ்ருதிக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு எப்படியாவது ஹீரோ கரெக்ட் பண்ணும் அப்படிங்கறது அவங்க எய்ம் ஹீரோவுக்கு அவங்களை பிடிக்கும் ஆனால் பெருசாக அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவருக்கு இல்லை அதே மாதிரி நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த காலேஜில் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க கர்ப்பமாக இருப்பாங்க இவங்க அக்கா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதால இவங்க அப்பா பயங்கர கோவமாக இருப்பாங்க எப்படியாவது அக்காவையும் அப்பாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோயின் ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க இவர் தான் ஹீரோயின் அவங்க அப்பா ஒரு ரிட்டையர் பேங்க் எம்ப்ளாயி இவர் இறந்து போனால் மனைவி ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு டெய்லியும் குடிப்பாரு அதுதான் இவரோட பெரிய பொழுதுபோக்கு பூர்வ ஜென்ம பந்தத்தோட தொடர்பாக நம்ம ஹீரோக்கு பாக்ஸிங்னா ரொம்பவே இன்ட்ரஸ்ட் அதிகம் ஒரு கையில் பாக்ஸிங் பண்ணுற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் அப்போ ஒரு நாள் இவர் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் சைடில் எதோ ஒன்று பார்க்குறாரு ஒரு கவனம் திசை திரும்புது என்னென்னா நம்ம ஹீரோயினும் இந்த ஜென்மத்தில் மொதல் முறை அப்போ தான் பார்க்குறாரு ஹீரோயினும் இவரை பார்க்குறாங்க இப்போ ரெண்டு பேருமே முறைச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்த உடனே ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனதால் பயங்கரமாக அடி வாங்குறாரு ஹீரோயினை இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே போயிடுறாங்க அப்போ ஹீரோட கோச் வந்துட்டு இங்கே பாரு மேட்ச்சின்னு வந்துட்டு அவன் கவனம் ஃபுல்லாக ரிங்கில் தான் இருக்குன்னு புரியுதா அப்படின்னு சொல்லி திட்டி வெளியே அனுப்புறாரு இப்போ காலேஜில் மறுநாள் ரெண்டு பேர் எதிர் எதிரில் வராங்க ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சி பார்த்துக்குறாங்க போன ஜென்மத்தோட தொடர்பாக ரெண்டு பேருக்கும் சுத்தமாக ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கவே இல்லை இப்போ ஹீரோ நேராகவே ஹீரோயின் கிட்ட வந்து என்னமோ தெரில உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரு பதிலுக்கு ஹீரோயின் ஆமாம் எனக்கும் அப்படி தான் உன்னை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறாங்க இருந்தே ரெண்டு பேருக்கும் வெறுப்பு ஆரம்பிச்சிருது இப்போ ஹீரோவோட அம்மா ரோட்டில் நடந்து இருக்காங்க அவங்களுக்கு வீசிங் பிரச்சனை இருக்கிறதால அப்படியே மூச்சு வாங்கி உட்காந்துடுறாங்க அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க அந்த இன்ஹேலர் மருந்து இருக்குல்லையே அதையெல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் யார் என்னம்மான்னு விசாரிக்கிறாங்க அப்போ ஹீரோ அவங்க அம்மா வந்துட்டு நான் பக்கத்து வீட்டில் தான் கொடியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் ஹீரோயினுக்கு தெரியுது ஓ ஹீரோட அம்மா தான் இவங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து வீடு இப்போ அப்படியே கட் பண்ணால் அதே நேரத்தில் ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஹீரோயின் உங்கள் அப்பாவும் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாரு இவரை பார்த்த உடனே நம்மள மாதிரி ஒரு குடிமகன் விழுந்து கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் எழுப்புறாரு வாங்க அங்கிள் நான் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வராரு இப்போ அங்கே வந்து ஹீரோயினை பார்த்த பிறந்த ஹீரோவும் தெரியுது இவளா இவங்க அப்பா தானா இது அப்போ நம்ம பக்கத்து வீடு தானே இவன் சொல்லி வேணும்னே லந்து பண்ணுறாரு ரெண்டு ஆம்லெட் போட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு ஹீரோயினுக்கு ஹீரோ பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை இருந்தாலும் கூட நம்ம அப்பா இருக்காருன்னு சொல்லி ஆம்லெட் போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ ஒரு நாள் ஹீரோயின் அவங்க அம்மாவோட நாள் அன்னைக்கு ஹீரோயின் அவங்க அப்பா நல்ல மூடில் இருக்காரு அப்போ அவரை பார்க்கலான்னு சொல்லி ஒரு கர்ப்பிணி பெண் வராங்க இவரும் அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசிக்கிட்டு இருக்காரு இதை கவனித்த ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது இப்போ இவங்க அக்கா இருக்காங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இன்னைக்கு நம்ம அம்மாவோட நாள்டி அப்பா இன்னைக்கு ரொம்ப நல்ல மூடில் இருக்காரு நீ உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வா எப்படியாவது பேசி உடனே அப்பாவே இன்னைக்கு நான் சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின் பக்கத்து வீடு தானே நம்ம ஹீரோ இவங்க பேசுறதெல்லாம் பக்கத்து பால்கனிலேருந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காரு ஓ அப்படி பிளான் பண்ணுறியா என்னமோ நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு பிடிக்கல எப்படி இந்த பிளானை கெடுத்து விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ நேராக ஹீரோயின் வீட்டுக்கு வராரு அப்போ ஹீரோயின் அவங்க அப்பா வந்துட்டு தம்பி இன்னைக்கு என் மனைவியோட நினைவு நாள் இன்னைக்கு நான் சரக்குலாம் அடிக்க மாட்டேம்மான்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோ சரக்கெல்லாம் இல்லை அங்கு ஒரு சின்ன சந்தேகம் கிட்ட கேட்கணும் என் ஃப்ரெண்டோட அக்கா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா இப்போ அவங்க கர்ப்பமா இருக்காங்க திரும்ப அவங்க ஏத்துக்கலாமா வேணாமா அவங்க வீட்டுல ஒரு சின்ன சந்தேகம் பெரியவங்களை அவங்க ஐடியாவை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்ட இவரு டென்ஷன் ஆயிடுறாரு அதை எப்படி இப்ப ஏத்துக்க முடியும் இத்தனை வருஷமா வளர்த்த அப்பா அம்மா விட்டுட்டு இல்ல அந்த பொண்ணு போயிருக்கு அதெல்லாம் ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு இதை கேட்ட ஹீரோ சரி அங்கிள்னு சொல்றாரு சும்மா அவங்க கிட்ட கருத்து கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு வேணும்னே இப்படி ஒரு கேள்வி கேட்டு இவர் மூட ஸ்பாயில் பண்ணிடுறாரு ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாரு அவங்க இதனால சேம காண்டில் இருக்காங்க இந்த நேரம் பார்த்து ஹீரோயினை அவங்க அக்கா அவங்க ஹஸ்பண்டோட வராங்க ஆனால் இவங்களை பார்த்த உடனே இவங்க அப்பா வந்துட்டு இங்கே பாருமா நீ வீடு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான் அந்த பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கிறாப்போ உள்ளே இருக்கா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுமா நீ வீடு மாதிரி வந்துவிட்டேன்னு நினைக்கிறேன் பொண்ணு சொல்லி கதவை சாத்தி அவங்களை கஷ்டப்படுத்தி அமைச்சிடுறாரு இதனால் இவங்க அழுதுகிட்டே போகிறாங்க அப்போ ஹீரோயின் பின்னாடி ஓடி வராங்க அக்கா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலக்கா தேவையில்லாம ஒருத்தன் வந்து குழப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அக்காவும் அப்பா இனிமேல் என்னை சேர்த்துக்கு வரன்ட்டு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகிறாங்க இதனால் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபோன் பேசுகிற மாதிரி நம்ம ஹீரோயின் வேணும்னே ஜாட பேசி கிண்டல் பண்றாரு இதனால இவர் மேல ஹீரோயின் செம காண்டாயிராங்க இப்ப மறுநாள் ஹீரோயின் போன்ல ஃப்ரெண்டு கிட்ட வர செமஸ்டரோட முக்கியமான எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு என்னோட நோட் புக்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே இருந்து நம்ம ஹீரோ கவனிச்சிடுறாரு ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ யாரும் இல்லாத நேரம் க்ளாஸுக்கு வந்து ஹீரோயினோட நோட் புக் இருக்கு இல்லையே அங்கேருந்து அந்த கொஷின் பேப்பர் எடுக்கிறாரு இவர் ஃப்ரெண்டு நாகார்ஜுன் கூட சேர்ந்து மச்சா இதுதான் இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பரு வா ஒரு ஜெராக் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்கிறாரு நாகார்ஜுன் மச்சா நம்ம கேங் எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறான் ஆனால் இதை கேட்ட ஹீரோ எல்லாருக்கும் எதுக்கு கிளாஸ்ல எல்லாரும் ஃபெயிலே நம்ம மட்டும் பாஸ் ஆனா இவ்வளோ மாசா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு பின்னாடி இருந்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க வேணும்னா தான் இப்படி ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க இப்போ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு அதுக்கு சம்மந்தமான புக்ஸ் இருக்குது இல்லையா அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறாங்க கூடவே நிறைய பிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க கேங்கில் மூணாவது ஒருத்தன் இருக்கா இல்லையா அவன் இதை மோப்பம் பிடிச்சி வந்துடுறான் அவனுக்கும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறாங்க இப்போ மூணு பேருமே எக்ஸாம் ஆளுக்கு வராங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க படிச்சுட்டு வந்து ஆன்சர்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு வேகமாக ஆன்சர் இருக்காங்க இதை பார்த்த மேடம் ஏண்டா இன்னும் கொஸ்டின் பேப்பரே கொடுக்கல என்னடா எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல இல்லை நாங்களாம் அதை புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க கடை கடைன்னு பண்டில் பண்டுலாம் ஆன்சர் ஷீட் ஃபில் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து சைடில் இருந்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க இப்போ இவங்க மூணு பேரும் இந்த முறை நம்ம மூணு பேரும் தான் எப்படியும் யூனிவர்சிட்டி டாப்பராக வருவோம் சரி செமஸ்டர் லீவில் டூர் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் இருக்காங்க அப்போ மேலேருந்து ஒரு கழுகு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அந்த கழுக பார்த்தவொன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஹீரோவுக்கும் அந்த கல்கை பார்த்தோன்ன ஒரு மாதிரி தோணுது இப்போ சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆறக்கும் அப்படின்ற ஊருக்கு டூர் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செமஸ்டர் எக்ஸாமோட ரிசல்ட் வருது அந்த ஸ்ருதின்றவங்க ரிசல்ட் சொல்ல வந்திருக்காங்க இவங்க மூணு பேரும் டாப் த்ரீல நாங்கள் மூணு பேர் தான் வந்திருப்போம் அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த ஸ்ருதி உங்கள் மூணு பேரை தவிர காலேஜில் எல்லாருமே பாஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவங்க மூணு பேர் ஷாக் ஆகுறாங்க ஆனால் அதை விட இவங்களுக்கு என்ன காண்டு ஹீரோயின் தான் காலேஜ் டாப்பராக வந்திருக்காங்க அதை தான் இவங்களால் ஏற்றுக்கவே முடியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மூணு பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சைடில் இருந்து ஹீரோயின் சொல்கிறாங்க நீங்கள் படித்து எழுதினீங்களே ஒரு கொஷின் பேப்பர் அது ஃபஸ்ட் இயரோட கொஸ்டின் பேப்பரா அது கூட தெரியாமல் அதெல்லாம் போய் படித்து பிட்டு ரெடி பண்ணி எழுதிருக்கீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க ஹீரோவுக்கு செம்ம காண்டாவுது ஆனால் ஒன்றும் செய்ய முடியல இப்போ செமஸ்டர் ஹாலிடேஸுக்கு எல்லாருமே டூர் போகிறாங்க ஆரக்கு அப்படின்ற அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க அந்த இடத்துல தான் அந்த சாமியாரும் அவரோட சீடர் இருக்காங்க இப்போ இவங்க வரத உணர்ந்த அந்த சாமியார் வந்துட்டு காலம் கூடி வந்துருச்சு அவங்க ரெண்டு பேர் இங்கே தான் வந்திருக்காங்க போய் கூட்டிட்டு வான்னு சொல்கிறாரு இப்போ அந்த சாமியாரோட சீடரும் அந்த இடத்துல ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் போங்கன்னு சொல்கிறாரு இப்போ அந்த கோயில் பக்கத்தில் ஒரு டென்ட்டு போடுறாங்க நைட் எல்லாம் தங்குறாங்க அந்த இடத்துல ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பாட்டு ஒன்று வருது அப்போ பாட்டு முடியும் போது ஹீரோவையும் ஹீரோயினையும் யாரோ கூப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது அந்த குரல் கேட்ட பக்கம் ரெண்டு பேருமே நடந்து போகிறாங்க அப்போ ஒரு இடத்துல ஒரு மந்திர வளைய மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு போன உடனே தான் அவங்க ரெண்டு பேருக்குமே சுய நினைவே வருது அப்போ ஹீரோ வந்துட்டு ஆமா நீ எப்படி இங்கே வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியான்னு கேட்குறாரு ஹீரோயின் பதிலுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க இப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்போ தெரியாமல் ரெண்டு பேருமே காலை அந்த வளையத்துக்குள்ளே வைக்கிறாங்க அப்படி வச்ச உடனே ஹீரோவோட ஆன்மா ஹீரோயின் உடம்புக்குள்ளேயும் ஹீரோயினோட ஆன்மா ஹீரோட உடம்புக்குள்ளேயும் அப்படியே கூடு விட்டு கூடு மாறி ரெண்டு பேருமே மயங்கி அங்கேயே விழுந்துடுறாங்க இப்போ பொழுதும் விடியுது இந்த சாமியாரும் சீடரும் வந்துட்டு இருக்காங்க தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு புரியுது நம்ம ரெண்டு பேரோட ஆன்மாவும் கூடு விட்டு கூடு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிட்ட இது எப்படி சாமியாச்சு தயவு செஞ்சு எங்களை பழையபடி மாற்றி விட்டுருங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்குறாங்க அதுக்கு அந்த சாமியார் சில ஓலச்சோடி எல்லாம் படிக்கிறாரு இப்படி எல்லாம் நடக்கணுங்கிறது கடவுளோட சித்தம் அப்படின்னு சொல்கிறாரு முப்பது நாள் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் உன் உடம்புல அவளும் அவள் உடம்புல நீயும் தான் இருப்பீங்க முப்பது நாள் கழிச்சு வாங்க அதுக்கப்புறம் தான் அவங்கள பழையபடி என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இப்போ ஹீரோ உடம்புல தான் ஹீரோயின் ஹீரோயின் உடம்பில் இருக்கிறதான் ஹீரோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே முப்பது நாளைக்கு என் உடம்பு நீயும் உன் உடம்ப நானும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் நரேஷன் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ ஹீரோ தன்னோட வீட்டுக்கு வராரு ஆனால் அவருக்குள்ளே ஹீரோயின் தான் இருக்காங்க அதனால் அவங்க நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அம்மாக்கிட்ட ரொம்ப மரியாதையை பேசிட்டு போகிறாங்க இதை பார்த்து இவங்க அம்மாவாலையும் நம்ப முடியல ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க அவங்க உடம்புல ஹீரோ தான் இருக்காரு அவர் பையன் மாதிரி ஜாலியாக தொண்டை கட்டிட்டு ஆடிட்டு இருக்காரு இதெல்லாம் இருந்து பார்த்து இவங்க ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கான் பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் அவங்க அப்பா டெய்லி சரக்கு அடிப்பாரு இல்லையா போல சரக்கு அடிச்சுட்டு பொண்டாட்டி போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோ வந்துட்டு ஆஹா ஃபாரின் சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க சைட்ல கிளாஸ் வச்சிருக்காரு இல்லையா அதை எடுத்து பின்னாடி இருந்து சரக்கெல்லாம் குடிச்சிடாரு ஆனா இவர் வந்துட்டு மனைவியோட ஞாபகத்தில் குடிச்சதா நமக்கு தெரியலன்னு சொல்லி இவராக நினைச்சிட்டு இருக்காரு இந்த வீட்டில் ஹீரோ உடம்புல இருக்க ஹீரோயின் காலையில் துளசி செடிக்கு பூஜையெல்லாம் எல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிடுறாங்க இதை பார்த்து இவங்க அம்மா ஆச்சரியப்படுறாங்க அப்போ ஹீரோ நான் காலேஜுக்கு போயிட்டு வரமான்னு சொல்லி மரியாதை சொல்லிவிட்டு போறாரு இதை பார்த்து இவங்க அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்குது என்னங்க முன்னாடியெல்லாம் என்னை பார்த்தா பயங்கரமாக கோபப்படுவான் இப்போ அநியாயத்துக்கு இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வீட்டில் ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோயின் வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் என்னால் போட முடியாது காத்தோட்டமாவே இருக்காதுன்னு பிளான் பண்ணுறாங்க கத்திரிக்கோல் வச்சு அதெல்லாம் பாதியே கட் பண்ணுறாங்க அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு நாகார்ஜுனு இருக்கா இல்லையா அவன் வழக்கம் போல் ஹீரோவை பிக்கப் பண்ணலான்னு வரான் வந்து ஹீரோ வீட்டுக்கு வெளியிருந்து இருந்து ஹார்ன் அடிக்கிறான் ஆனால் ஹீரோ இப்போ பக்கத்து வீட்டில் தானே டெக்னிகெல்லாம் இருக்காரு அங்கேருந்து ஹீரோயின் ரூபத்தில் வராரு வந்து நேராக நாகார்ஜுன் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாரு எடுமச்சான் வண்டி அப்படின்னு சொல்றாரு நாகார்ஜுனுக்கு ஒன்றும் புரியல என்னங்க ஏன் வண்டியில் ஏறி உக்காந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறான் சுதாரிச்சிகிட்ட ஹீரோ சும்மா தான் நம்மளாம் ஒரே காலேஜ் தானே என்ன டிரா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆனால் நாகார்ஜுனுக்கு நம்ம பின்னாடி இவ்வளோ சூப்பரான பொண்ணு உட்காந்துருக்கேன்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக இருக்கு இப்போ அந்த சுருத்தின் பொண்ணு ஹீரோ லவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்க ஹீரோ கிட்ட அதாவது ஹீரோ உடம்புல இருக்க ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் எப்படியாவது களைச்சு விடணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க இங்க பாரு எனக்கு நிறைய பொண்ணும் கூட தொடர்பு இருக்கு நீ வேணா வந்தீங்கன்னா உன்னை நாலாவது அஞ்சாவது வர வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே தப்பு தப்பா பேசுறாங்க இத கேட்ட ஸ்ருதி நீ இவ்வளோ மோசமான பையனா நல்ல வேலை ஓவாயிலே உண்மை வந்துருச்சு உன் லவ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்படி கூடு விட்டு கூடு பாஞ்சாலும் ரெண்டு பேர் வாழ்க்கையை மாறி மாறி ரெண்டு பேரும் கெடுத்துக்கிட்டே இருக்காங்க இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது அப்ப உச்ச கட்டமா ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோ என்ன பண்றாருன்னா இப்ப பாரு உன் எப்படி பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அந்த நாகார்ஜுன் இருக்கா இல்லையா அவங்க கூட ஒரு ரிசார்ட்டுக்கு வேணும்னே போறாங்க அரை குறைய எல்லாம் போட்டுட்டு போறாங்க ஆனா நாகார்ஜுனை பொறுத்த வரைக்கும் அவங்களை பொண்ணுன்னு தான் நினைச்சு இருக்கான் இப்போ அவன் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிக்கிறான் நீங்கள் என் கூட ரிசார்ட்டுக்குள்ளே வரீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ இந்த உடம்புல இருக்க ஹீரோ வந்துட்டு ட்ரெஸ்ஸு வேற ரொம்ப கஜ கஜன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க வேணும்னே அந்த நாகார்ஜுனை ஸ்டடியூஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க கிச்ச கிச்செலாம் முட்டுறாங்க அப்போது நாகார்ஜுன் இருங்க இந்த விஷயத்தை என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறேன் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறான் மச்சான் நான் ரிசார்ட்டுக்கு இந்த பொண்ணோட வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் பேரை சொல்கிறான் அப்போ ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோ வேணும்னே ஃபோனை வாங்கி பேசுறாரு நான் நாகார்ஜுன் கூட ஜாலியாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுறாரு இந்த பக்கம் ஹீரோயின் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் ஃபோனை ஹீரோ கட் பண்ணிடுறாரு இதனால் ஹீரோ உடம்புல இருக்க ஹீரோயின் பயங்கரமாக அலறாங்க நம்ம உடம்போட தன்மை கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ சரியாக முப்பது நாள் முடியுது சாமியாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ ஹீரோயின் கடலில் விழுந்து சாகலான்னு போகிறாங்க அப்போ இந்த உடம்புல இருக்க ஹீரோ எதனால் என்னாச்சு நம்ம உடம்பு தான் போகுது முப்பது நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை கேட்ட இந்த உடம்புல இருக்க ஹீரோயின் இனிமே மாறி மட்டும் என்ன பிரயோஜனம் நேற்று தான் நீ அந்த நாகார்ஜுன் கூட தப்பு பண்ணிட்டே திரும்ப பழையபடி என் உடம்புக்கு போனாலும் என்னால் நிம்மதியாக அதில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இந்த உடம்புல இருக்க ஹீரோ அதெல்லாம் போய் உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் காமிக்கிறாங்க இவங்க பேசினதெல்லாம் வச்சு இது பொண்ணு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நாகார்ஜு இவங்களை கிஸ் பண்ணலான்னு வரான் ஆனால் சடனாக இவங்க அண்ணா அண்ணா வேணாம் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நாகார்ஜுன் ஷாக் ஆயிடுறான் இப்போ கிட்ட வந்து அண்ணா நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு தானே இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நாகார்ஜுன் இது விளாட்டாக கூட இருக்கட்டும் தயவு செஞ்சு நான் அண்ணான்னு மட்டும் சொல்லாதே அப்படிங்கிறான் ஸோ ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இந்த உடம்புல இருக்க ஹீரோயின் சத்தியமாக நடக்கல அப்படின்னு கேட்குறாங்க இவங்களும் சத்தியம் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு பேருமே அந்த சாமியாரை மீட் பண்ணலான்னு போகிறாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒரு டிஸ்ட்டு அந்த சாமியார் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க சீடர் சொல்கிறாரு இதை கேட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் எப்படி பழையபடி எங்கள் உடம்புக்குள்ளே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த சாமியாரோட சீடரு அந்த சாமியார் வச்சிருந்த ஓலச்சோடியெல்லாம் படித்து பார்க்குறான் இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு நீங்கள் இதே மாதிரியே தான் இருக்கணும் அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச முயற்சிகளாக நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் முடியலையினா கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்கணும்னு சொல்கிறான் இடையில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே காதல் மலர்ந்துச்சுன்னா நீங்கள் வேணால் பழையபடி மாறலாம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நைட்டு ரெண்டு பேர் இவங்க இடத்துல இதை கேட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க நமக்குள்ளே காதலா அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணால் லவ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டா வெறுப்பாக வேற வழியே இல்லாமல் கிஸ் பண்ணுறாங்க இப்போ கிஸ் பண்ண உடனே ரெண்டு பேரும் பழையபடி மாறிட்டோமான்னு சொல்லி உடம்ப பார்க்குறாங்க ஆனால் எந்த மாற்றமே நடக்கலை அந்த நேரத்தில் இந்த உடம்புல இருக்க ஹீரோயினுக்கு ஃபோன் வருது அவங்க அக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க நான் பிரசவ வழியில் துடிக்கிறேன் உங்கள் மாமா வெளியூருக்கு போயிருக்காரு சீக்கிரம் வான்னு சொல்கிறாங்க இதை உடனே இவங்க இந்த உடம்புல இருக்க ஹீரோ கிட்ட வந்து கேட்கறாங்க இப்போ நீ தான் பொண்ணு உருவத்தில் இருக்க தயவு செஞ்சு நீ என் கூட வா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இதனால அவங்களும் வராங்க இப்போ ஹீரோயின் அவங்க அக்கா பிரசவ வழியில கீழே விழுந்து கிடக்குறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க நல்லா மழையும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு இதனால வண்டி பாதியிலே பிரேக் டவுன் ஆயிடுது இப்போ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரோட்டில் போகிற எல்லாம் ஹெல்ப் கேட்கறாங்க அப்போ அங்கே வந்த ஒரு லேடியும் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ ஹீரோயின் அவங்க அக்காவை பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு தான் தூக்கிட்டு போகிறாங்க இப்போ அந்த கோயிலே வச்சு அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்க இப்போ அந்த லேடி ஹீரோ பார்த்து இங்க பாருப்பா ஆம்பளைங்க எல்லாம் இருக்க கூடாது நீ அந்த பக்கமா போ அந்த பொண்ணை இங்க அனுப்புன்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க மாற்றம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா இதனால வேற வழி இல்லாம இந்த உடம்புல இருக்க ஹீரோயின் சோகமா அந்த பக்கம் நிக்கிறாங்க இப்போ இந்த உடம்புல இருக்க ஹீரோ வந்து பிரசவ இடத்துல இருக்காரு ஹீரோயின் அவங்க அக்கா பயங்கரமா கத்துறாங்க அவங்களுக்கு அழகா ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது இப்போ குழந்தைய கையில வாங்கின உடனே இந்த உடம்புல இருக்க ஹீரோவுக்கு ஒரு பிரசவம்னா பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது புரியுது சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மாவை திட்டிக்கிட்டே இருந்தமே நம்ம அம்மா பிரசவ வழியில எப்படி எல்லாம் துடிச்சிருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அந்த குழந்தைய இந்த உடம்புல இருக்க ஹீரோயின் கிட்டையும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க இப்ப நேரா போய் தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஆனா அந்த அம்மா வந்துட்டு என்னமாச்சு உன் அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு கேக்குறாங்க இந்த உடம்புல இருக்க ஹீரோவும் ஆமா சின்ன வயசுல பிரசவத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி பயங்கரமா அழறாங்க இப்போ வெளியே வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எமோஷனலா கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் இனிமேலாதான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க இப்போ அந்த இடத்துல ஒரு சாங் ஒண்ணு வருது ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க பெண் உருவத்துக்கு வந்ததால ஹீரோ பாக்ஸிங் தானே ரொம்ப மிஸ் பண்றாரு பாக்ஸிங் க்ளோஸ் பார்த்த உடனே அதை மொத்தம் கொடுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ செமஸ்டர் எக்ஸாம் வருது அப்போ ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோ வந்துட்டு எப்படியாவது எக்ஸாம் நல்லா எழுதி பாஸ் பண்ணிரு அப்பதான் எங்க அப்பா எனக்கு பைக் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க இப்போ ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு இவங்க காலேஜில் பாக்ஸிங் டோர்னமெண்ட் வச்சிருக்காங்க என்னோடய ட்ரீம் இது ஆனால் என்னால் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இந்த உடம்புல இருக்க ஹீரோயின் ஏன் கலந்துக்க வேண்டியது தானே அதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோ நான் எப்படி கலந்துக்கிறது நான் இப்போ பொண்ணு உடம்புலலாம் இருக்கேன் லாஜிக்காக பார்த்தா நீ தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த உடம்புல இருக்க ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க அக்காவுக்கு ரோட்லேயே குழந்த பிறந்துச்சு அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அப்பா பயங்கர எமோஷனல் ஆயிடுறாரு எனக்கு என் மூத்த பொண்ணு மேலே கோவம் தான் அதுக்காக என் பொண்ணுக்கு இப்படி தான் குழந்தை பிறக்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு இப்போ மறுநாளே ஒரு மூத்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிறாரு பேர குழந்தையெல்லாம் தூக்கி கொஞ்சிறாரு அப்ப இவர ஹீரோன்னு நினைச்சு தம்பி நேத்து நீங்க சொன்னதால தான் என் பேர குழந்தை பொண்ணெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சேர்ந்தேன் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாரு எங்களை ஃபேமிலி ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த உடம்புல இருக்க ஹீரோயின் போட்டோ எடுக்கிறாங்க ஆனா அவங்க கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு ஏன்னா இதுக்காக தான் அவங்க இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வெளியே வந்த உடனே எமோஷனலா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்ப இந்த உடம்புல இருக்க ஹீரோயின் வந்துட்டு இந்த மொமெண்ட்டுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா எங்க அப்பா எப்படியாவது எங்க அக்காவை ஏத்துக்கணும்னு நினைச்சேன் கடைசியா அது இப்பதான் நடந்திருக்குன்னு சொல்லி எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கட் பண்ணா காலேஜ் பாக்ஸிங் மேட்சை காமிக்கிறாங்க ஹீரோ உடம்புல இருக்க ஹீரோயின் போய் மேட்ச்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து இந்த உடம்புல இருக்க ஹீரோ வந்துட்டு எதுக்காக அடி வாங்குற உனக்கு தான் பாக்ஸிங் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இவங்க எனக்கு பாக்ஸிங் தெரியாது தான் ஆனால் ஒன்றை எனக்கு பிடிச்சிருக்கு நீ அன்னைக்கு ஃபீல் பண்ணலை உனக்காக கலந்துக்கிட்டு தோற்று போனால் கூட எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் கலந்துக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரிங்குக்குள்ளே போய் பயங்கரமாக அடி வாங்குறாங்க இதை பார்த்து வெளியே பெண் உருவத்தில் இருக்க ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு தயவு செஞ்சு வந்துரு நீ அடி வாங்குறத என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சடனாக ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க இந்த முறை ரெண்டு பேருமே அன்பாலாக தான் முத்தம் கொடுத்துக்கிறாங்க இவ்வளோ நாள் பழகுனதுல ரெண்டு பேருக்குள்ளேயுமே காதல் வந்துருச்சு அப்போ கரெக்டாக அதே நேரம் அந்த சாமியாரோட சீடர் அங்கே வரான் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான் இவங்களுக்குள்ள லவ் வந்துருச்சுன்றத புரிஞ்சிக்கிறான் இப்போ காதலோட ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்ததால பழையபடி ஹீரோயினோட ஆன்மா ஹீரோயின் உடம்புக்குள்ளேயும் ஹீரோவோட ஆன்மா ஹீரோ உடம்புக்குள்ளேயும் போயிடுது ரெண்டு பேருமே நார்மலான நிலைமைக்கு வந்துடுறாங்க இதை ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ ஹீரோ நார்மல் ஆகிட்டார் இல்லையா இவர் பாக்ஸிங் சாம்பியன் தானே இப்போ இவர் பயங்கரமாக போய் சண்டை போடுறாரு அந்த ஆப்போனண்ட்டை அடித்து ஜெயிச்சிட்றாரு இப்போ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குள்ளேயுமே காதல் வந்துருச்சு ரெண்டு பேரும் பழையபடி அவங்கவுங்க உடம்புக்குள்ளேயும் வந்துட்டாங்க கட்டி பிடிச்சி ஒன்றா சேர்ந்துடுறாங்க இதோடு ஒரு ஹாப்பி என்ண்டிங்காக படம் முடியுது மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்